வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மெனி லைட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இந்த 10th standardல் வந்துட்டு ஃபெயில் ஆனால் அவ்வளோதானா வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ மெயினாக வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து இது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்களோட உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ வந்து நிறைய சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல்ஸ் தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி சிலபஸ் ஸ்கூல்ஸ், ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த எல்பிஜிக்கு அப்புறம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வேறு எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம், ஏர்ன் பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறையா விஷயங்கள் வருது இப்படின்ற மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கும்போது நம்மளால் தவிர்க்க முடியாத விஷயம் வந்து நம்மளோட காம்படிஷன் வந்து நம்ம பக்கத்து சீட்டில் உட்கார்ற பர்சனே கிடையாது. நம்மளோட காம்படிஷன் வந்து எங்கேயோ ஜப்பானில் இருக்காங்க, இல்லை சைனாவில் இருக்காங்க, இல்லை அமெரிக்காவில் இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு மதுரையில் இருப்போம், மதுரையில் இருக்கிற பீப்புள் காம்படிஷன், இல்லை திருச்சியில் காம்படிஷன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ வந்து குளோபலாக வந்து நம்ம வந்து போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சிபிஎஸ்சி சிலபஸ், ஐசிஎஸ்சி சிலபஸ் இந்த மாதிரியான சிலபஸ் ஸ்கூல்ஸில் வந்து தங்களோட பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சிபிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் வந்து கவர்மெண்டோட ஸ்கூல், பட் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த சிலபஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறச்ச வந்து இதுக்காக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு 50,000 வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு புக் ஃபீஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்னு இருக்கும், அப்புறம் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுன்னு போது அதுக்கு தனியாக ஃபீஸ் இருக்கும். இது போக வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கல்ச்சுரல்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 1st standardலேருந்து 10th standard வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து 1 lakh ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது 1st to 10th 10 lakhs அங்கேயே போயிடுது. அதே மாதிரி ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அங்கே ஒரு 3 வருஷம், 11th 12th அங்கே ஒரு 2 வருஷம். ஸோ 15 lakhs வந்து சாலிடாக ஒரு குழந்தைக்கு போயிடுது. ஒரு வீட்டில் வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 30 லட்சம் வந்து இந்த ஆரம்ப கல்விக்கு மட்டுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு 16 வயசு வரைக்கும் தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே சம்பாதிச்சு அவங்க வந்து ஏர்ன் பண்ணி அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்துக்குறாங்க. பட் நம்ம நாட்டில் வந்து அந்த மாதிரி கல்ச்சர் வந்து இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இந்த ஆரம்ப கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் வந்து யூஜி, அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே தயார்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஐடி கோச்சிங்கோ சரி, இல்லை நீட் கோச்சிங், இல்லை ஒரு பேங்கிங் போகணும்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா அதுக்கு தனியாக கோச்சிங். ஸோ இந்த மாதிரி எல்லா கோச்சிங்ஸ்க்கும் வந்து அகெயின் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வந்து செலவழிக்கிறாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி கூட வந்து குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. இப்போது காலேஜ் படிக்கும்போது எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க, அந்த லோனை வந்து அந்த குழந்தைங்க வந்துட்டு வேலைக்கு போனதுக்கப்புறமா திரும்பி கட்டுற மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறனால ஒரு கல்யாணம் முடித்ததுக்கப்புறமும் கூட நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து இருக்குது அப்படின்றப்போ, ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து நிறைய குழந்தைங்களோட கல்விக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேரண்ட்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த ப்ரெஷரை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க மேலே வந்து திணிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க மேலே திணிக்கும் போது அவங்களால வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியலை அப்படின்னு வரச்ச இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு வந்துட்டு போகிறாங்க.